அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் தகவல் திலகம் முத்துராமனின் முதல் வாய்ப்பு பற்றித்தான் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் முத்துராமன் முன்னணி நடிகர்களுடன் போட்டி போட்டு நடித்துக் கொண்டிருந்தாலும் ஏனோ அவர் மற்ற கதாநாயகர்களைப் போல புகழின் உச்சிக்கு செல்ல இயலவில்லை குணச்சித்திர நடிகராக மட்டுமல்ல கதாநாயகன் நகைச்சுவை நடிகர் என்று பாலதரப்பட்ட கதாபாத்திரங்களில் ஜொலித்தவர் அவர் ரசிகர்களால் நவரச திலகம் என்று கொண்டாடப்பட்ட முத்துராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு இறுதி வரை கதாநாயகனாக நடித்தார் இயல்பான நடிப்பு தெளிவான தமிழ் உச்சரிப்பு மற்றும் தனித்துவமான குரல்வளத்தால் இன்றளவும் பல ரசிகர்களை கொண்டுள்ளார் என்பது மறுக்க முடியாத உண்மை அன்றைய கதாநாயகர்களைப் போல ஆரம்பத்தில் நாடக நடிகராகத்தான் தன் திரைவழி பயணத்தை தொடங்கினார் முத்துராமன் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் நாடகத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டது அதை அவரது பெற்றோர்கள் விரும்பவில்லை நாடகத்தின் மீதிருந்த ஆர்வத்தில் தன் குடும்பத்தை விட்டு வெளியேறி ஒவ்வொரு நாடக கம்பெனிக்கும் ஏறி இறங்கி வாய்ப்பு கேட்டிருக்கிறார் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கியிருக்கிறார் இவரது நாடக பிரவேசம் சில ஆண்டுகளில் அவரை சிறந்த நடிகராக மிளிரச் செய்தது தனது நடிப்பால் குரல் வளத்தால் புகழ்பெற்ற இவரை காரைக்குடி வைரம் அருணாச்சலம் செட்டியார் பாராட்டி கொண்டே இருந்தார் அவர் நடத்திய ஏழை பெண் தாகசாந்தி குடும்ப வாழ்க்கை புயலுக்கு பின் எதிர்பார்த்தது அன்னை உட்பட பல நாடகங்களில் நடித்து வந்தார் முத்துராமன் அதன் பிறகு ராமநாதன் குலதெய்வம் ராஜகோபால் போன்ற நடிகர்களுடன் இணைந்து வைரம் நாடக சபா என்ற பெயரில் சில காலம் நீதிபதி சந்திப்பு கடமை சாந்தி கட்டப்போமன் என பல நாடகங்களை அரங்கேற்றினார் பிறகு குலதெய்வம் ராஜகோபால் வைரம் கிருஷ்ணமூர்த்தி மணிநாதன் ஆகியோருடன் இணைந்து கலைமணி நாடக சபா என்ற நாடக கம்பெனியை ஆரம்பித்து நாடகங்கள் நடத்தினார் இதில் மனோரமா உட்பட பலர் நடித்தனர் நாமத்தின் சேவா ஸ்டேஸ் நாடகங்களிலும் அன்றைய நாட்களில் அவர் நடித்திருக்கிறார் மேடை நாடகங்களில் நடித்த காலத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரனுடன் இணைந்து எஸ் எஸ் ஆர் நாடக மன்றத்தில் தொடர்ந்து பல நாடகங்களில் நடித்தார் மணிமகுடம் முத்து மண்டபம் போன்ற நாடகங்கள் அந்த நாட்களில் புகழ் பெற்றவை மேலும் மகாகவி பாரதியின் கவிதை வரி நாடகத்தில் பங்கேற்று தனித்துவமான கவனம் பெற்றார் முத்துராமன் அதன் பிறகு கணபதி நாடார் கொடுத்த தைரியமும் உதவியும் வைத்துக்கொண்டு திரையுலகிலும் முயற்சி செய்தார் முத்துராமன் அறிஞர் அண்ணா எழுத கலைஞர் மு கருணாநிதி வசனம் திட்டிய ராதா படத்தில் வக்கீல் கதாபாத்திரத்தில் நடித்தார் முத்துராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வழியான ரங்குன் ராதா படமே அவரது முதல் வாய்ப்பு அதில் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த முத்துராமன் அதன் பிறகு எம்ஜிஆருடன் நடித்த அரசிலங்குமரி என்கிற திரைப்படத்தில் ஏற்ற முன்னா ஏற்றம் என்ற பாடலில் எம்ஜிஆருடன் பாடுவார் இந்த படத்தின் மூலம் வெகுஜன ரசிகர்களிடம் சென்றார் முத்துராமன் அதன் பிறகு பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் தோன்றி தனக்கென தனி முத்திரை பதிக்க தொடங்கினார் முத்துராமன் நெஞ்சில் ஓர் ஆலயம் போலீஸ்காரன் மகள் சுமைதாங்கி தெய்வம் சர்வர் சுந்தரம் காதலிக்க நேரமில்லை பாமா விஜயம் காசேத்தான் கடவுளடா எதிர்நீச்சல் ஊட்டிவரை உறவு மயங்குகிறாள் ஒரு மாது வாணி ராணி மூன்று தெய்வங்கள் என பல படங்கள் அவரது நடிப்புத் திறமையை மக்களிடம் கொண்டு சென்றன குணச்சித்திர வேடத்தில் அறிமுகமாகி கதாநாயகனாக சில படங்களில் இரண்டாம் நாயகனாக துணை கதாபாத்திரங்களில் என்று நடித்து வந்தாலும் அனைத்து படங்களிலும் அவரது பங்களிப்பு மிகச் சிறப்பாகவே இருந்தது வாணிராணி திரைப்படத்தில் வாணி ஸ்ரீயுடன் நகைச்சுவை நடிப்பில் அசத்தி இருப்பார் மூன்று தெய்வங்கள் என்ற படத்தில் திருடனாக நடித்திருப்பார் எதிர்நீச்சல் படத்தில் பாலக்காட்டு மலையாளம் பேசி அசத்தியிருப்பார் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் புற்று நோயாளியாக பலவீனமான ஒருவராக காட்சியளிக்கும்படி வெகு இயல்பாக நடித்திருப்பார் ஜெயலலிதாவுடன் அவர் நடித்த சூரியகாந்தி என்கிற திரைப்படம் அவரது திரைவாழ்வில் ஒரு மைல்கல் என்றே சொல்லலாம் சர்வர் சுந்தரம் படத்தில் நாகேஷ் கே ஆர் விஜயாவை ஒருதலையாக விரும்புவது தெரியாமல் நண்பனுக்கும் காதலிக்கும் இடையில் சிக்கியவராக நடித்திருப்பார் காலத்தால் அழியாத கதாபாத்திரங்கள் பலவற்றில் நடித்துள்ளதால் முத்துராமனின் பிம்பம் என்பது திரை ரசிகர்களால் என்றென்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவே இருந்து வருகிறது நடிக்கும் ஒவ்வொரு படத்திலும் அவருடைய வேடத்திற்கு தகுந்தார் போல மிதமான நடிப்பால் அந்த கதாபாத்திரத்தை மக்கள் மனதில் பதிய செய்து விடுவார் முத்துராமன் கே ஆர் விஜயாவுடன் அதிக படங்களில் நடித்திருக்கிறார் முத்துராமன் தேவிகா ஜெயலலிதா காஞ்சனா என முன்னணி கதாநாயகிகள் இவருக்கு ஜோடி நடித்திருக்கின்றனர் கடைசி வரை எந்த கெட்ட பெயரும் வாங்காமல் நடிகைகளிடம் ஜென்டில்மேன் என்று பெயர் எடுத்தவர் முத்துராமன் தன்னுடன் நடித்த நாடக நடிகையான சுலோச்சனா என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டார் முத்துராமன் இயக்குநர்கள் தேவராஜ் மோகன் இருவரில் மோகன் என்பவரது சகோதரி தான் சுலோச்சனா இவர்களுக்கு கணேஷ் முரளி கார்த்திகேயன் என இரண்டு மகன்களும் இரண்டு மகள்களும் பிறந்தனர் பாரதி ராஜா இயக்குநராக அறிமுகமாக இருந்த சொந்த வீடு படத்தில் கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தமானார் முத்துராமன் ஆனால் அந்த படம் ஆரம்பத்திலேயே நின்றுவிட்டது சில காலத்திற்கு பிறகு பாரதராஜா இயக்கிய அலைகள் ஓய்வதில்லை படத்தில் முத்துராமனின் இரண்டாவது மகன் முரளி கார்த்திகேயன் கார்த்திக் என்ற பெயரில் கதாநாயகனாக அறிமுகமானார் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருந்த ஜெய்சங்கரை முரட்டுக்காலை படத்தில் வில்லனாக அறிமுகப்படுத்தியது போல போக்கிரி ராஜா படத்தில் வில்லனாக முத்துராமனை அறிமுகப்படுத்தலாம் என்ற யோசனையை வி எம் சரவணனுக்கு தெரிவித்தார் கதையாசிரியர் பஞ்சு அருணாசலம் நல்ல யோசனை முத்துராமனை பார்த்து பேசி அவரை ஒப்புக்கொள்ள வைக்கும் பொறுப்பு உங்களுடையது என்று அந்த பொறுப்பை பஞ்சு அருணாசலத்திலுமே ஒப்படைத்தார் வி எம் சரவணன் முத்துராமனை சந்தித்த பஞ்சு அருணாசலம் ராஜா என்ற பெயரில் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் நடிக்கும் படம் ஒன்றை ஏவிஎம் நிறுவனம் தயாரிக்கின்ற விவரத்தை அவருக்கு எடுத்து கூறி அதில் வில்லன் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சிறிது நேரம் அமைதியாக இருந்த முத்துராமன் பிறகு பஞ்சு நீங்க வீடு தேடி வந்து என்னை கூப்பிட்டதில் மகிழ்ச்சி ஆனால் சினிமா நாடகம் என்று வாய்ப்போடு செட்டிலாகி நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நாள் நல்ல நல்ல பாத்திரங்களில் நடித்துவிட்டு இப்ப கடைசியில் வில்லனாக நடித்து யோசிக்கிறேன் என்று முத்துராமன் பதில் நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க நெகட்டிவா இருந்தாலும் அது ஒரு நல்ல கேரக்டர் அதனால் யோசனை செய்யாமல் இந்த படத்தில் நடிங்க இது காமெடி கலந்த வில்லன் பாத்திரம் நீங்கள் நடித்தால் நிச்சயம் அந்த கேரக்டர் வெற்றி பெறுவது மட்டுமில்லை உங்களுக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் என்றார் பஞ்சு அருணாசலம் பஞ்சு அருணாசலத்தின் பேச்சும் அவரது அன்பும் முத்துராமனை நடிக்க ஒப்புக்கொள்ள வைத்தது அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து திரைக்கதையிலும் பல மாற்றங்களை செய்தார் பஞ்சு அருணாசலம் ஆனால் அந்த படத்தில் அவருடைய பாத்திரம் சிறப்பாக அமையவில்லை அதற்கு காரணம் அவர் ஆயிரம் முத்தங்கள் படத்திற்கு சென்ற போது நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அன்னைக்கில் தந்த தேவராஜ் இயக்கத்தில் ஆயிரம் முத்தங்கள் படத்தின் படப்பிடிப்பிற்காக ஊட்டிக்கு சென்றிருந்தார் முத்துராமன் படப்பிடிப்புக்கு செல்வதற்கு முன் நடைபயிற்சி சென்ற அவர் திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட கீழே விழுந்து விட்டார் கேள்விப்பட்ட கதாநாயகன் சிவகுமார் கதாநாயகி ராதா உட்பட படக்குழு ஓடி சென்று அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தது பரிசோதித்து பார்த்த டாக்டர் அவர் இறந்து அரை மணி நேரம் ஆகிவிட்டது என்று கூறியிருக்கிறார் ஊட்டியில் ஏழாயிரம் அடி உயரத்தில் அதிகாலையில் பனிமூட்டம் அதிகம் இருக்கும் போது ஆக்சிஜன் மிகவும் குறைவாக இருக்கும் அப்போது ஓடியதால் மூச்சு திணறி இறந்திருக்கிறார் இந்த தகவலை சென்னையில் உள்ள அவர் வீட்டுக்கு தெரிவித்த சிவகுமார் அப்போது அமைச்சராக இருந்த ஆர் எம் வீரப்பன் மூலம் அரசு போக்குவரத்து ஏற்பாடு செய்து டிஜிபியாக இருந்த பரமகுரு அவர்கள் அனுமதியுடன் வழியில் பரிசோதனை தடைகளை தவிர்த்து மறுநாள் விடியற்காலை ஐந்து மணிக்கு சென்னைக்கு கொண்டு வந்து சேர்த்தார் சிவகுமார் சிவாஜியுடன் திரையுலகமே திரண்டு அந்த அதிகாலையில் காத்திருந்தனர் ஊட்டிக்கு போனவர் சடலமாய் திரும்பிய கோரக்காட்சி கண்டதும் முத்துராமனின் மனைவி சுலோச்சனா வெடித்து சிதறி அழுது மயங்கி சரிந்தார் நட்பு பழகும் தன்மை இவற்றை பொறுத்தவரை ஒரு சகாப்தம் மறைந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் என்று எம்ஜிஆர் தமது இரங்கலை முத்துராமனின் மறைவின் போது கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் தேதி மன்னார்குடி அருகே உள்ள ஒக்கநாடு கிராமத்தில் வசித்த வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் ரத்னாவதி தம்பதிக்கு பிறந்த முத்துராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி மறைந்தார் நூற்றி தொன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கும் முத்துராமன் எம் ஏ காஜா இயக்கத்தில் பணம் பெண் பாசம் என்கிற படத்தை தனது மகன் முரளி கார்த்திகையின் பெயரில் தயாரித்திருக்கிறார் நவரச திலகம் என்று மக்கள் கொண்டாடிய முத்துராமனை தொடர்ந்து அவரது மகன் நவரச நாயகன் கார்த்திக் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் இப்போது முத்துராமனின் மூன்றாவது தலைமுறையாக அவரது பேரன் கௌதம் கார்த்திக் பல படங்களில் நடித்து வருகிறார் என்ன நேயர்களே திலகம் முத்துராமனின் முதல் வாய்ப்பு பற்றி தெரிந்து கொண்டீர்களா சரி வேறொரு நிகழ்ச்சியில் இன்னொரு பிரபலத்தின் முதல் வாய்ப்பு அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தமிழ் வழக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு